Hi everyone, a hearty welcome to you all to this useful video. Anaivarukkum vanakkam. Indha bayanulla video vin moolam ungal anaivarayum sandhippadhil mikka magizhchi. Today we are going to learn modal verbs like can, may, will, would, etc. Nama innikku vaakiyangalla adikkadi payanpaduthakoodiya can, may, will போன்ற மாடல் வேர்ப்ஸ் பற்றி படிக்க போகிறோம். மாடல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது மூட் டிஃபைனிங் ஆக்சிலரி வேர்ப். ஏன் இந்த மாடல் வேர்ப்ஸை மூட் டிஃபைனிங் ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குது, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய மனநிலை எதை நோக்கி இருக்குது அப்படிங்கிறது நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த மாடல் வேர்ப்ஸை வச்சு தெரிஞ்சுக்கலாம். மாடல்ஸ் எக்ஸ்பிரஸ் வெரி மெனி மூட்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கர் லைக் பொலைட்னஸ், எபிலிட்டி, அப்பாலஜி, வில்லிங்னஸ், சர்டைன்டி அண்ட் ஸோ ஆன். மாடல்ஸ் வந்து ஸ்பீக்கர், யார் பேசுகிறாங்களோ அவங்களோட நிறைய மனநிலைகளை பிரதிபலிக்கும். அந்த மனநிலைகளுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, மரியாதை, எபிலிட்டி அப்படிங்கிற திறமை, அப்பாலஜி மன்னிப்பு, வில்லிங்னஸ் விருப்பம், சர்டைன்டி நிச்சயத்தன்மை, இது போன்ற நம்மளுடைய மனநிலைகளை எடுத்து சொல்லக்கூடியதாக இந்த மாடல்ஸ் இருக்குது. அடுத்தது, மாடல் வேர்ப்ஸ் ஆர் ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஆல்சோ கால்ட் helping verbs like can, will, could, shall, must, would, might and should. Modal verbs add meaning to the main verb in a sentence by expressing possibility, ability, permission or obligation. Modal verbs வந்து helping verb அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் கேன், வில், குட், ஷால், மஸ்ட், வுட், இது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. இதோடு கூட மாடல் வேர்ப்ஸ் வந்து மெயின் வேர்புக்கு அர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் சேர்க்குது. இதுதான் நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது ஒரு சில மாடல் வேர்ப்ஸையும் அது எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். கேன் அப்படிங்கும்பொழுது எபிலிட்டி திறமை, டவுட் சந்தேகம், astonishment வியப்பு, permission அனுமதி, polite request மரியாதையான வேண்டுகோள், இதுக்கெலாம் பயன்படுது. அடுத்தது மேங்கிறது permission அனுமதி, if not prohibition தடை செய்யப்படலைனா, supposition without doubt சந்தேகம் இல்லாத வெற்றிக்கு, இதுக்கெலாம் மே பயன்படுது. மஸ்ட்ங்கிற வார்த்தை obligation வேண்டுகோள், firm necessity உறுதியான தேவை, லாஜிக்கல் கன்க்ளூஷன் முடிவு, நம்ம வந்து முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை, ப்ராபபிலிட்டி அது நடக்குங்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸுக்கு மஸ்ட். ஷால் அப்படிங்கிறது இன்டென்ஷன், சப்போசிஷன் நம்மளோட எண்ணங்களை சொல்கிறதுக்கும் இது நடக்கலாம் அப்படின்னு யூகித்து சொல்கிறதுக்கும் ஷால் பயன்படுத்தலாம். அடுத்தது வில் எதுக்கு பயன்படுதுன்னா, விஷ், டிசையர், வில், கான்ஃபிடென்ஸ் இன் த ஃபியூச்சர் நம்மளோட ஆசைகள் விருப்பங்களை நம்பிக்கையோடு சொல்கிறதுக்கு வில் பயன்படுத்தலாம். டூங்கிற வேர்டு எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, மாரல் டியூட்டி நல்லொழுக்க கடமைகள், இன்சிஸ்டன்ட் அட்வைஸ் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய அட்வைஸ், ஸ்ட்ரிக்ட் ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பான வேண்டுகோள்கள், இதுக்கெல்லாம் ஆட்டு பயன்படுது. நெக்ஸ்ட் வேர்டு நீடுன்னு பார்த்தீங்கன்னா, நெசசிட்டி தேவை, அன்நெசசிட்டி தேவையில்லாதவை ரெண்டுத்துக்கும் அது பயன்படுது. பீட்டுங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஆப்ளிகேஷன் அரைசிங் அவுட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆர் அக்ரிமெண்ட் நம்ம ஒத்துக்கொள்ளக்கூடிய இடங்களில் ஏற்படக்கூடிய வேண்டுகோளுக்கு பீட்டு. ஹாவ் டுங்கிறது வந்து அன்வில்லிங்னஸ் ஃபோர்ஸ்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் நமக்கு விருப்பமில்லாத சூழ்நிலை, நம்மளை ஏதோ ஒருத்தர் நம்மளை கட்டாயப்படுத்தி செய்ய சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும்போது ஹாவ் டு. வுட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, விஷ் வித் டு லைக் பொலைட் ரெக்வஸ்ட் எ ஹேபிட் ஆஃப் த பாஸ்ட்.
இது பார்த்தீங்கன்னா மரியாதான வேண்டுகோள் இல்லை இறந்த காலத்தில் நமக்கு இருந்த ஒரு ஹேபிட்டு இல்லை நம்ம விருப்பம் சொல்கிறதுக்கு வுட் பயன்படும். ஷுட்டுங்கிறது நெசசிட்டி தேவை, அட்வைஸ் அறிவுரை கூறுதல், பிளேம் குற்றம் சொல்லுதல், ரெக்கமெண்டேஷன் வேண்டுகோள், ரிப்ரோச் ரீக்ரெட், இப்படி எல்லா விதமான மூடையும் மிங்கிள் பண்ணி சொல்கிறதுக்கு ஷுட். யூஸ்டு டூ வந்து ரிப்பீட்டட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட், நம்ம இறந்த காலத்தில் அடிக்கடி திரும்ப திரும்ப செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை பயன்படுத்துறதுக்கு சொல்கிறதுக்கு யூஸ்டு டூ பயன்படுது. எந்தெந்த சுச்சுவேஷனில் பயன்படுத்துகிறோம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இது இந்த மேலே நல்லா டார்க்காக பிளாக் கலரில் இருக்குது. நம்ம இப்போ கீழே இருக்க எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்ப்போம். கேன் பார்த்தீங்கன்னா ஜூலி கேன் ஸ்விம், ஜூலியாட்டி ஸ்விம் பண்ண முடியும். கேன் ஐ கம் வித் யூ, நான் அவங்க கூட வரலாமா? அதே இந்த பக்கம் வருங்க கூட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் ஐ யூஸ் யுவர் ஃபோன் ப்ளீஸ், உன்னுடைய ஃபோனை நான் பயன்படுத்தலாமா? குட்டுலேயே செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜூலி குட் ஸ்விம் வென் ஷி வாஸ் யங், அவள் சின்ன வயசில் இருக்கும் பொழுது அவளால் நீந்த முடியும். அடுத்து மேங்கிற வேர்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மே ஐ பாரோ யோ பென், உன்னோட பென் எனக்கு கிடைக்குமா? ரெண்டாவது எக்ஸாம்பிள் ஹி மே கம் டு அவர் ப்ளேஸ், அவள் நம்ம இடத்துக்கு வரலாம், வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற மைட்டுங்கிற வேர்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வி மைட் வின் த ட்ராஃபி பட் ஐ டவுட், நம்ம கண்டிப்பாக வின் பண்ணலாம் இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அடுத்தது மஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் யூ மஸ்ட் ஹாவ் அன் ஐடென்டிட்டி ப்ரூஃப் டு என்டர் இன் த ரூம், அந்த ரூம்குள்ளே போகணுன்னா நீ உனக்கு ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் இருக்கணும். ஆர் டூ பார்த்தீங்கன்னா வி மைட் வின் த ட்ராஃபி பட் ஐ டவுட். அடுத்து ஷாலுக்கு பார்த்தீங்கன்னா ஷால் ஐ ஹெல்ப் யூ, ஷால் ஐ கால் ஹர். அடுத்து ஷுட்டு பார்த்தீங்கன்னா யூ ஷுட் check it again. அடுத்து he should give her a call. அடுத்து will-க்கு பார்த்தீங்கன்னா I will go to New York. Second sentence, it will rain today. Would-க்கு பார்த்தீங்கன்னா would you pass the pizza? Would you prefer tea or coffee? அடுத்தது can-க்கு சில எக்ஸாம்பிள் can கூட்டுக்கும் ரெண்டும் வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு can, she can read Spanish language. அதே க்வெஸ்டின்னா can யூஸ் பண்ணோன்னா can you return my books? அடுத்து குட்டு பார்த்தீங்கன்னா குட் யூ பிரிங் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர், குட் யூ ஓப்பன் த டோர் ப்ளீஸ். அடுத்து மேவுக்கு ஷீ மே ஹாவ் காட் அ ஃபீவர் இன் த நைட், செகண்ட் சென்டென்ஸ் மே ஐ கம் இன் டு த கிளாஸ் ரூம். மைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட் மைட் ஹாவ் டன் டேமேஜ் இன்சைட், மைட்டுக்கு எய்த சுச்சுவேஷன் மைட் பி த கேஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வில், யூ வில் ரிமெம்பர் அவர் ஹோல் லைஃப், செகண்ட் சென்டென்ஸ் ஜான் வில் ப்ளே ஃபுட்பால் டுமாரோ. அடுத்தது வுட்டுக்கு பார்த்தீங்கன்னா வுட் யூ லைக் டு ஹாவ் காஃபி, செகண்ட் சென்டென்ஸ் வுட் யூ ஓப்பன் த டோர் ப்ளீஸ். ஷால்க்கு நெக்ஸ்ட் இயர் ஐ ஷால் பை எ நியூ கார், செகண்ட் சென்டென்ஸ் டுடே ஐ ஷால் வாட்ச் அ மூவி. ஷுட்டுக்கு யூ ஷுட் அட்டன் த கிளாஸ் மோர் ரெகுலர்லி, செகண்ட் சென்டென்ஸ் வி ஷுட் ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர். மஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் அட்டன் ஹிஸ் மேரேஜ், செகண்ட் சென்டென்ஸ் யூ மஸ்ட் நாட் ஸ்பிட் இன் திஸ் ஜோன். ஆர்ட் பார்த்தீங்கன்னா வி ஆர்ட் டு லவ் அவர் யங்கர், வி ஆர்ட் கிளீன் அப் யுவர் ரூம். ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வி கேன் ப்ளே ஃபுட்பால், வி குட் ப்ளே ஃபுட்பால், வி மே ப்ளே ஃபுட்பால், வி மைட் ப்ளே ஃபுட்பால், வி மஸ்ட் ப்ளே ஃபுட்பால், வி மஸ்ட்ன் ப்ளே ஃபுட்பால், வி ஆர்ட் டு ப்ளே ஃபுட்பால், வி ஷால் ப்ளே ஃபுட்பால், we should play football, we will play football, we would play football. இந்த வேர்டை நம்ம எதை வேணாலும் பயன்படுத்தலாம், ஆனால் நம்ம சொல்லக்கூடிய சுச்சுவேஷன், எந்த சுச்சுவேஷனில் நம்ம பயன்படுத்துகிறோம், நம்மளோட மனநிலை எப்படி இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வார்த்தைகளை நம்ம பார்த்து பயன்படுத்தணும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கான விளக்கத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.